ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வனிதாஸ் ஹோம் ஸ்டைல். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி தாங்க. இந்த வீடியோ இல்லத்தரசிங்களுக்கும் சரி, ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜென்ரலாக நம்ம ஃபீல் பண்ணியிருக்க ஒரு விஷயம், வீட்டில் ஒரு வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், பொழுதுக்கும் வேலை இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்கும். நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியே ஃபீலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி நம்ம ஒவ்வொரு வேலையும் செய்யும்போது நம்ம வேலையும் வந்து ப்ராப்பராக பண்ணலாம். அட் த சேம் டைம் எந்த ஒரு வேலையும் வந்து மிஸ் ஆகாது, நம்மளும் டயர்ட் ஆகாமல் அந்த வேலையை ஈஸியாகவே கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பொழுதுக்கும் வேலை இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஒர்க்கிங் உமனுமே அதே வேலையை தான் செய்வாங்க, ஆனால் ஹவுஸ் ஒய்ஃப் டபுள் த அமௌண்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒர்க்கிங் உமனாக இருக்கட்டும், அவங்க வந்து 8 hours தூங்குறாங்க அப்படின்னா, இன்கேஸ் இந்த மாதிரி நிறைய ஒர்க் இருக்குது அப்படின்னா ஒரு 1 hour பிஃபோராக ஒரு 5 o'clockே எழுந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சில பேர் வந்துட்டு ஆத்திரத்தெல்லாம் தொலைக்கிட்டு எல்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு ஜாப் போகிறவங்க இருக்காங்க. சில பேர் அப்படியே போட்டுட்டு ஈவினிங் மெய்டு வர வச்சு அவங்கள வச்சு வேலை பார்க்குறவங்களும் இருக்காங்க, இல்லைன்னா ஈவினிங் வந்து வேலை பார்க்குறவங்களும் இருக்காங்க. ஆஃபீஸ் ஒர்க்கும் பண்ணிட்டு வீட்டு வேலையும் வந்து பார்த்துட்டு அதை மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா உண்மையாகவே அந்த லேடிஸ்க்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தான். லேடிஸ் அப்படின்னாலே எப்பயுமே வேலை தாங்க, எப்பயுமே ரெஸ்ட் அப்படின்றது கிடையாது. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம என்னதான் வேலை செஞ்சாலும் அதை பாராட்டுறதுக்கும் ஆள் இருக்க மாட்டாங்க. அதனால முக்கியமாக நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா செல்ஃப் அப்ரிஷியேஷன், அதாவது நம்மளை நம்மளே பாராட்டிக்கிட்டு நம்ம வந்து நம்ம மேலே ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அடுத்தடுத்த நாளை வந்து ஈஸியாக சர்வே பண்ண முடியும். நம்ம தான் பெஸ்ட் அப்படின்னு நம்ம நம்பினாவே போதும், எல்லாமே வந்துட்டு பெஸ்ட்டாகவே அமையும். முக்கியமான விஷயம், நம்ம என்னதான் வந்துட்டு பார்த்து பார்த்து ஒவ்வொரு வேலை செஞ்சாலும் அந்த வேலை செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம நல்லா இருக்கணும், ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து எந்த ஒரு வேலையுமே வந்துட்டு மைண்ட் ரிலாக்ஸாக ஒரு ஃபுல் இன்வால்மெண்ட்டோட அந்த வேலையை செய்ய முடியும். அதனால ஃபஸ்ட்டு நம்ம வந்து கேர் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னா ஹெல்த். நம்ம வேலை பார்த்துக்கிட்டே இருந்து பழகிட்டாங்க வீட்டில் இருக்கிறவங்க, நம்ம திடீர்னு உக்காந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணால் கூட என்ன ஃப்ரீயாக இருக்கீங்க, வேலை எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி டைமில் கோவம் கோவமாக வரும். நம்ம வேலைலாம் பார்க்கறது அவங்க கண்ணுக்கு தெரியாது, ஃப்ரீயாக உட்காந்துருக்கிறது மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி யாராக இருக்கலாம் அது வந்து ஃபீல் ஆயிருக்கு அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வேலையை ஈஸியாக பண்ணணும் அப்படின்னா சில டிப்ஸை ஃபாலோ பண்ணணும். டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு 6 மெயினான ஒரு டிப்ஸ் இருக்குது. அந்த 6 டிப்ஸ் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த 6 டிப்ஸில் வந்து நம்ம தெளிவாக இருந்தோம் அப்படின்னா டைம் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். சொல்லப்போனால் டைம் வந்து ரொம்பவே சேவ் ஆகும். அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா செக்லிஸ்ட் மேக் பண்ணுறது தான். செக்லிஸ்ட் அப்படின்றது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து என்னென்ன வேலை செய்ய போகிறோம், செஞ்சுருக்கோம், செஞ்சிட்ருக்கோம் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை வந்து மேக் பண்ணுறது. டெய்லி பேசிஸ், வீக்லி பேசிஸ், மந்த்லி பேசிஸ், ஸோ இந்த மாதிரி நம்ம பிரித்து பிரித்து ஃபஸ்ட்டு நம்ம லிஸ்ட் வந்து மேக் பண்ணிக்கணும். டெய்லி பேசிஸில் வந்து செய்ய போகிற வேலை அப்படின்னா குக்கிங் அப்படின்றது டெய்லி கண்டிப்பாக எல்லாருமே பண்ணுவோம். அசல் வாஷிங், துணியை வந்துட்டு வாஷிங் மிஷினில் போட்டு காய வைக்கிறது, கிட்ஸ் கேரு, இதெல்லாம் டெய்லி கம்பல்சரியாக நம்ம பண்ண வேண்டிய ஒர்க்கு. வீக்லி ஒன்ஸ் செய்ய வேண்டிய ஒர்க் அப்படின்னு பார்த்தோம்னா மாப் பண்ணுறது, டாய்லெட் கிளீனிங், என்டையர் ஹவுஸ் வந்து டஸ்ட் கிளீனிங். குக்கிங்க்கு பிளான் பண்ணுறதே வந்துட்டு ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்ற மாதிரி நினச்சிக்குவோம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ சமைக்கிறத விட பிளான் பண்ணுறது தான் வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு டாஸ்க்காக இருக்கும். ஸோ அதை வந்து முன்னாடியே பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து செய்யறதுமே ரொம்ப ஈஸி. வீடை க்ளீன் பண்ணுறதுமே ஒரே நாளில் எல்லா ஒர்க்கும் பண்ணாமல் அந்த ஒர்க்குமே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஒர்க் அப்படின்ற மாதிரி ஸ்பிளிட் பண்ணிட்டு செய்யும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா தேர்ஸ்டே தான் வந்து இந்த எல்லா கிளீனிங் ஒர்க்குமே இருக்கும். மாப் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை பூஜா பாத்திரம் க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், மொட்டடை அடிக்கிறது, ஸோ இந்த மாதிரி ஒர்க்லாம் வந்துட்டு நம்ம தேர்ஸ்டே பண்ணுவோம். ஸோ தேர்ஸ்டே அன்னைக்கு ஒரே நாளில் எல்லா வேலையும் வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப டயர்டாகும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் தேர்ஸ்டே வந்துட்டு பூஜா பாத்திரம் க்ளீன் பண்ணிட்டு மாப் பண்ணுறது மட்டும் வச்சுட்டு அந்த ரிமைனிங் ஒர்க், அதாவது இந்த வெராண்டா கிளீனிங், இந்த ஒட்டடை அடிக்கிறது, ஃபேன் க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க்லாம் புதன்கிழமை வச்சுட்டு நமக்கு அந்த ஒர்க் வந்து ஸ்பிளிட் ஆகும், நம்மளும் ரிலாக்ஸாக அந்த வேலையை பார்க்கலாம். இந்த மாதிரி ஒர்க்லாம் வந்து அந்தந்த டே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ரைடே பூஜா பண்ணும்போது ரிலாக்ஸாக இருக்கும். ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல், இல்லை ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டான அக்கேஷன், இல்லை ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டே, அதாவது கிருத்திகை, சிவராத்திரி, ஃபெஸ்டிவல் டைம்னா பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி நாளே எல்லா ஒர்க்குமே வந்து நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபெஸ்டிவல் டைம் வந்து நம்ம ரிலாக்ஸாக வந்துட்டு நெய்வேத்தியம் பண்ணுறது, பூஜா பண்ணுறது, அதுக்காகவே வந்துட்டு நம்ம அலோகேட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் அந்த ஒரே நாளே கிளீனிங்கு, மாப் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரே நாள் வச்சுட்டோம் அப்படின்னா ஹெல்த் வைடுமே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பரிபரியாக அந்த வேலை செஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் முன்னாடி நாளே கம்ப்ளீட் பண்ணிக்கிறது வந்துட்டு ஒரு பெஸ்ட்டு
சொல்யூஷனா இருக்கும். மந்த்லி ஒர்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சிம்னி கிளீன் பண்றது, ப்ரொவிஷன் வாங்குறது, பூஜா ரூம் கிளீனிங், அதாவது பூஜை ரூம்ல இருக்கிற அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்து தொடச்சிட்டு அகைன் வந்துட்டு அழகா புட்டு வச்சு வைக்கிறது. சோ இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் வந்துட்டு மந்த்லி பிளானிங்ல வரும். சோ இது வந்து சில பேர் வீக்லி ஒன்ஸ் பண்ணுவாங்க, வீக்லி ஒன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கண்டிப்பா வீக்லி ஒன்ஸ் இந்த ஒர்க் எல்லாம் பண்றதுக்கு சான்ஸே கிடையாது. மந்த்லி ஒன்ஸ் ஒரு டே பிக்ஸ் பண்ணி அந்த நாள் அன்னைக்கு இந்த வேலையெல்லாம் செய்யறது வந்து பெஸ்டா இருக்கும். நமக்கு முக்கியமே இல்லாத வேலை, ஆனா நம்ம அந்த வேலையை செய்யறதுனால நம்மளோட டைம் வந்துட்டு அது அழகா சாப்பிட்டுரும், நம்மளோட பல வேலைகள் வந்து கெட்டு போகும். அந்த மாதிரியான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டிவி ஃபர்ஸ்ட் டிவி பார்க்க ஸ்டார்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், ஒன்ஸ் எந்த ஒரு படமா இருந்தாலும் பார்க்க பார்க்க இன்ட்ரெஸ்டா இருக்கும், நம்ம வந்து அதை ஸ்டாப் பண்ண முடியாது. உட்காந்தோம்னா அப்படியே உட்காந்துருப்போம், நம்ம பல வேலைகள் வந்து அது அப்படியே வந்துட்டு வெயிட்டிங்லேயே இருக்கும், செய்யவே மாட்டோம். ஸோ அதனால டிவி பார்த்துக்கிட்டே ஏதாவது சைடில் இன்னொரு வேலை செய்கிற மாதிரி வச்சுக்கலாம். அப்படி இல்லாமல் டிவி மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிறத வந்துட்டு அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. இதுக்குன்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம சோஷியல் மீடியா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒன்ஸ் வந்து நம்ம வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், அடுத்தடுத்த வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருப்போம், நமக்கு டைம் போகிறதே தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம அந்தந்த டைமுக்கு செய்யணும் அப்படின்னு நினச்ச அந்த ஒர்க்லாம் வந்து அப்படியே பெண்டிங்லேயே இருக்கும், பார்க்காம வந்து கண்டிப்பாக இருக்க முடியாது. பட் அதுக்குன்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி இந்த டைம் மட்டும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த டைம் முடிஞ்சிச்சு அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடணும். ஸோ அந்த மாதிரி டைம் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நெயில் பாலிஷஸ்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கிறோம் அப்படின்னா அது அந்த பாக்ஸில் போட்டுட்டு நெயில் பாலிஷ் அப்படின்னு நம்ம வந்து எழுதிடணும். சேஃப்டி பின்னாக இருக்கட்டும், பேண்டாக இருக்கட்டும், இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம லேபிள் பண்ண தேவையில்ல. இன்கேஸ் டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை அப்படின்னா நம்ம லேபிள் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அது எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். இதே டிப் வந்து நம்ம கிச்சனுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ப்ரொவிஷன் போட்டு வச்சிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி லேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். பசங்களுமே விளையாடுறாங்க அப்படின்னா டாய்ஸை கண்ட இடத்துல போட்டு வைக்கிறது வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது. நீ போட்டு விளையாடு நான் எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது. விளையாண்டா திருப்பி அகைன் அதுக்குன்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துடணும், விளையாண்டுட்டு திருப்பி நீ அதில் எடுத்து வச்சிரு அப்படின்ற அந்த ஹேபிட்டை வந்து நம்ம வந்து நம்ம தான் வந்து கொண்டு வரணும். அதேமாரி படித்தாலுமே புக்ஸை வந்து கண்ட இடத்துல போடக்கூடாது. வீட்டில் பசங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு செப்பரேட்டாக பிளேஸ் வந்து அலோகேட் பண்ணிக்கணும். அப்போ அந்தந்த பிளேஸில் அந்தந்த புக்ஸாக இருக்கட்டும், இல்லை பேக்காக இருக்கட்டும், இல்லை டாய்ஸாக இருக்கட்டும், அது வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க இன்சிஸ்ட் பண்ணும்போது அது வந்து ஒரு நல்ல ஹேபிட்டாக இருக்கும். அவங்க வளர வளர அதுவே அவங்களுக்கு வந்து பல விஷயத்தில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி வைக்கும்போது டைமும் வேஸ்ட் ஆகாது, வீடும் ரொம்ப ஆர்கனைஸ்டாக அழகாக இருக்கும். இப்போ தேர்ட் டிப் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட ஒர்க்கை வந்து ஷேர் பண்ணிக்கணும். ஸோ எல்லாமே நம்ம தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி நம்ம டிசைட் பண்ணிட்டு நம்ம செய்கிறது தான் ஃபஸ்ட்டு தப்பு. அதனால தான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு தாட் வந்துருதுன்னா இந்த வேலையெல்லாம் அவங்களே பார்த்துக்குவாங்க அப்படின்னு ஒரு லத்தாஞ்சுக்கெல்லாம் இருந்துக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு சில வேலைகளை வந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்களையும் வந்து நம்ம இன்சிஸ்ட் பண்ணி செய்ய சொல்கிறது வந்து நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம சமைச்சிட்ருக்கோம் அப்படின்னா பசங்க கிளம்புறாங்கன்னா சின்ன குழந்தைங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களா கிளம்பிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி டைம்ல வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து கிளப்பி விடலாம். கேஸ் வளர்ந்த பசங்கன்னா ஜஸ்ட் மானிட்டர் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம பூஜை பண்றோம் அப்படின்னா பசங்களை நம்ம கூடவே உட்கார வச்சுட்டு பூஜை பண்ணும்போது அவங்களுக்குமே அந்த ஒரு நல்ல தாட்ஸ் வந்து டெவலப் ஆகும், அவங்களுக்குமே அந்த டிவோஷனல் தாட்ஸ் அப்படின்றது டெவலப் ஆகும், அந்த திங்கிங்குமே நல்ல ஒரு திங்கிங்கா இருக்கும். நமக்கு வந்து சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணும்போது நம்ம ஒர்க்கும் ஷேர் ஆன மாதிரி இருக்கும், பசங்களுமே ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ ஸ்கூல் கிளம்புறாங்க அப்படின்னா முன்னாடி நாளே வந்துட்டு என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறது பெஸ்ட்டு. லாஸ்ட் மினிட்ல தேடணும் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது மிஸ் பண்ணிடுவோம். என்ன குக் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் அதாவது வீக்லி ஷெட்யூல் மாதிரி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்குமே வந்து ஒர்க் ரிலாக்ஸாக இருக்கும். டிப் நம்பர் 4, அதாவது டிஸ்ட்ராக்ஷன். நம்ம என்ன வேலை செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை விட்டுட்டு மற்ற எல்லா வேலையும் தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிறதுனால நம்ம எந்த வேலை செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த வேலை வந்து அப்படியே லாகிங்லேயே இருக்கும். ஸோ அதனால் நம்ம எந்த வேலையை செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு டைம் இருந்துச்சு அப்படின்னா மற்ற வேலையை செய்யணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் ஃபோன் நோண்டிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சாப்பிடணும், அந்த டயத்துக்கு சாப்பிடணும்னா அந்த டயத்தை மிஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபோன்லேயே தான் நம்ம கான்சன்ட்ரேஷன் போகும். அதனால் அப்படி இல்லாமல் டைம் கீப் அப் பண்ணுறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டைமுக்கு சாப்பிடணும் இல்லை இந்த டைமுக்கு இதை செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற ஒர்க்குக்குன்னு நம்ம வந்து டைம் அலாட் பண்ணணும். ஸோ அதனால் இந்த டிஸ்ட்ராக்ஷன் இந்த மாதிரி ஒர்க்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. டிப் நம்பர் 5, பிரேக் எடுக்கிறது. ஸோ எந்த ஒரு வேலை செய்கிறதா இருந்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஹோல் டே வேலை செஞ்சோன்னா செஞ்சு வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணோன்னா செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், டைம் போகிறதே தெரியாது. ஆனால் அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவோம், அப்போ வந்து பாடி பெயினாக இருக்கும், நமக்கு வந்து டேப்லெட் எடுத்துக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால கண்டினியூஸாக எந்த ஒரு வேலையுமே செய்யக்கூடாது, ஒரு பிரேக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செய்யும்போது நம்மளுமே ஃப்ரெஷ் மைண்டடோடு செய்வோம், அதுவும் இல்லாமல் அந்த ஒர்க்குமே ப்ராப்பராக இருக்கும், ப்ராப்பர் டைமுக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம்.
அதனால ஒரு பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்றது பெஸ்ட். அடுத்ததா பாத்தீங்கன்னா செல்ஃப் அப்ரிசியேஷன், அதாவது நம்மளை யாரும் பாராட்ட மாட்டாங்க, நமக்கு நம்ம தான் அப்படின்ற மாதிரி நம்மளை நம்மளே என்கரேஜ் பண்ணிக்கணும், நம்மளை நம்மளே பாராட்டிக்கணும், நம்ம மேலே நம்ம கான்ஃபிடன்ஸ் வச்சு நம்ம எது பண்ணாலுமே வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்மளும் அந்த இன்ட்ரெஸ்டாக நம்ம வேலையை பார்ப்போம். இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அந்தந்த டைமுக்கு அந்தந்த ஒர்க் ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த டைம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய டைம் வந்து ரிலாக்ஸிங்காகவே இருக்கும். அந்த ரிலாக்ஸிங் டைமில் வந்து நம்ம கிட்ஸோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், கோயிலுக்கு போகிறது, சின்ன சின்ன என்ஜாய்மெண்ட்ஸ் வந்து நம்ம பண்ணுறதுக்கு நம்ம டைம் வந்து அலோகேட் பண்ணி பண்ணும்போது நமக்கே ஹாப்பியாக இருக்கும். இந்த ஒர்க்லாம் முடிஞ்ச நேரம் போக நமக்கு பிடிச்ச விஷயத்தையும் நம்ம செய்யணும் அப்படின்றது வந்து நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சில பேர்த்துக்கு மியூசிக் பிடிக்கும், டான்ஸ் பிடிக்கும், கார்டனிங் பிடிக்கும், இல்லை வீடு நீட்டாக வச்சுக்கிறதே வந்துட்டு அவங்க ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்துட்டு அதை பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அந்த இன்ட்ரெஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி அவங்களோட செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கும் வந்து நம்ம வந்து ப்ரையாரிட்டி கொடுத்து அந்த வேலையை வந்து செய்யணும். அப்போ தான் லைஃப்ன்றது வந்து ஹாப்பியாக ஹெல்த்தியாக லவபிளாக வந்து போகும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புற உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.